தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஜிடி நாயுடுவோட மியூசியம் வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். பலரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஜிடி நாயுடு வந்து ஜஸ்ட் ஒரு கார் பிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஜிடி நாயுடு வந்து ஜஸ்ட் ஒரு கார் பிரியர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு மிஷினரி. நம்ம இன்றளவுக்கும் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு பல விஷயங்களை வந்து அந்த காலத்தையும் செஞ்சு காட்டியிருக்காரு. 1920களில் வெறும் ஒரு பஸ் வாங்கினவர் அதை 2 வருஷத்தில் வந்து 22 பஸ்ஸாக மாற்றி காட்டினார். அதுவே 10 வருஷம் கழித்து 280 பஸ் வந்து அவருடைய பேரில் தான் ஓடிட்டு. அந்த காலத்தில் இங்கிலாந்து யூஎஸில் கண்டுபிடிக்கப்பட்ட இன்வென்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஜிடி நாயுடு தான் வந்து இன்ஸ்பிரேஷனாக வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 100 கேஜெட்ஸ் வரைக்கும் அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரிக் ரேசர், கால்குலேட்டர், லென்ஸு, ரேடியோ கிளாக்கு, காஃபி மிஷின், ஜூஸ் மேக்கர் உட்பட அந்த காலத்திலே அவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அதுவும் அவர் 1936 கண்டுபிடிச்ச ஓட்டிங் மிஷின் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்னால அந்த டைம்லேயே ரொம்ப அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இன்வென்ஷனாக இருந்திருக்கு. ஆனால் அதை வந்து ஜிடி நாயுடு வந்து கமர்ஷியலைஸ் பண்ணணும், அதில் டெவலப் பண்ணணும்னு அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டு.